அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் வாகனம் ஒன்றில் மேட்டுப்பாளையத்திலிருந்து பல்லடம் நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி இன்னொரு காரில் கணவன், மனைவி மற்றும் இரு குழந்தைகளும் வந்து கொண்டிருந்தாங்க. குறுக்கிலியம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக இந்த ரெண்டு கார்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ரெண்டு கார்களும் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் பல்லடத்தை சேர்ந்த தம்பதிகளுக்கு பலத்த காயமும் ஏற்பட்டது. மற்றொரு காரில் இருந்தவங்க அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினாங்க. அந்த நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்துவிட்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் சாலை வழியா மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் வரும் வழியில விபத்தில் படுகாயமடைந்தவங்களை கண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக அவங்களை மீட்டு தன்னோட பாதுகாப்பு வாகனத்துல அன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அவங்களோட அன்னூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட திமுகவினரையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கு அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சைக்கு அப்புறமா மேல் சிகிச்சைக்கு அன்னூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்தில் சிக்கியவங்களை உடனடியாக காப்பாற்றிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மக்கள் அதிக அளவு பாராட்ட தெரிவித்திருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.